லாஸ்ட் வீடியோல ரெக்கவரி வோல்டேஜ் ஆக்டிவ் ரெக்கவரி வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறது ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ், ரைட்? ஹவ் டு கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ். சோ ஐ அம் கிவிங் தி ரிசல்டன்ட் எக்ஸ்பிரஷன் डायरेक्टली. ஆக்சுவலா இந்த ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் அப்படினா என்ன? ஃபால்ட் நடந்தது, ஆர்க் சர்க்கியூட் பிரேக்கரோட கான்டாக்ட்ஸ் ஓபன்ல இருக்கோ, ரெண்டு கான்டாக்ட் நடுவுல ஆர்க் எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்ட்டா? அந்த ஆர்க் எக்ஸிஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்? சர்க்கியூட் பிரேக்கரோட கான்டாக்ட்ஸ்க்கு நடுவுல ஆர்க் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த வோல்டேஜ் வந்து ரீஸ்ட்ரைக் ஆகும். இந்த ரீஸ்ட்ரைக் ஆகுற வோல்டேஜ் தான் தட் இஸ் கால்ட் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் டியூரிங் தி எக்ஸிஸ்ட் ஆஃப் ஆர்க், ரைட்? சோ பை ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஐ அம் ரைட்டிங் ஆஸ் डायरेक्टली ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஆக்டிவ் ரெக்கவரி வோல்டேஜ் இன்டு 1 மைனஸ் காஸ் ஒமேகா டி. இது एक्चुअली நம்ம சர்க்கியூட் வந்து எல்சி சர்க்கியூட் தானே. எல்சி சர்க்கியூட்ல இருந்தா இத நாம கால்குலேட் பண்ணுவோம். we have to apply KVL and KCL, அவ்வளவுதான். இது எப்படி வருது அப்படிங்கறத பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல நான் கிளியரா ரெப்ரசன்ட் பண்றேன். இங்க இது தேவ இல்ல. எஸ் இந்த ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, ரைட்? சோ இட் இஸ் கேம் फ्रॉम திஸ் டெரிவேஷன் KVL and KCL. அது வேஸ்ட் ஆஃப் டைம், ஐ அம் ஸ்கிப்பிங் இட். சோ இது வந்து என்ன அப்படினா இப்போ வந்து ரீஸ்ட்ரைக் ஆகுது. ஆர்க் ஃபார்ம் ஆயிருக்கிறதுல அந்த ஆர்க் ஃபார்ம் ஆகும்போது சர்க்கியூட் பிரேக்கர் கக்காஸ் நம்ம மெஷர் பண்ண வோல்டேஜ் தான் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ். அதே டைம்ல சப்ளைல நீங்க இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணீங்க, அதே என்னது? ஆக்டிவ் ரெக்கவரி வோல்டேஜ். we saw those things, right? சோ இங்க இருந்து இது ரெக்கவரி வோல்டேஜ். இப்போ நான் என்ன சொல்ற, சரி, ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ். இப்போ நீங்க ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் மேக்ஸிமம் வேணும். எப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் கிடைக்கும்? you can calculate மேக்ஸிமம் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் எப்போ வரும் அப்படினா ஒமேகா டி க்கு நீங்க பை சப்ஸ்டிட் பண்ணினா you will get the maximum value. ஒமேகா க்கு பை போட்டீங்கன்னா காஸ் ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? -1. சோ 1 minus of minus 1 will be 2. அப்ப என்ன வரும்? தி மேக்ஸிமம் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் will be twice of ARV at what? ஒமேகா டி equal to பை. சோ ஒமேகா டி equal to பை போட்டீங்கன்னா from this what is the value of டி? டி is going to be பை by ஒமேகா. வாட் அபௌட் தி வேல்யூ ஆஃப் ஒமேகா? ஒமேகா is 1/√LC. அதாவது எல்சி சர்க்கியூட்ல நமக்கு கிடைக்கிற ஆஸ்கிலேஷன் frequency, that is ஆஸ்கிலேஷன் frequency நாம எப்ப பார்த்தோம் இல்லையா, that is 100√LC ஆர் ரெசோனன்ஸ் frequency அப்படினு நாம சொல்லிருப்போம், ரைட்? ஒமேகாக்கு பதிலா 1/√LC போடினா இங்க வேல்யூ என்ன வரும்? பை இன்டு √LC, that is the corresponding time period when we are getting maximum restriking voltage. clear? so maximum restriking voltage exam la ketanga appadina first we have to calculate active recovery voltage. adha calculate pannadukku apra multiply by 2 to get the value of maximum restriking voltage. and idoda correspondent time period evlo? while getting the maximum restriking voltage correspondent time period is c = pi into √LC. don't forget. so adutha nam enna calculate pannom appadina triple rv. idha neenga adikadi kelvipattirupinga, right? so triple rv appadina மேக்ஸிமம் வோல்டேஜ், அதாவது ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் எவ்வளவு அளவுக்கு வந்து அது மேக்ஸிமமா வந்து ரைஸ் ஆக முடியும் அப்படினு கேட்டாங்க அப்படினா ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் உங்களுக்கு வேணும் அப்படினா யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரைட்? சோ தட் இஸ் கால்ட் ட்ரிபிள் ஆர் வி, ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ், ரைட்? சோ அப்ப ட்ரிபிள் ஆர் வி நீங்க தட் இஸ் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, cos ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -sin ஒமேகா டி into ஒமேகா. சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். சோ வாட் will you get? you will get ஒமேகா ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் into sin ஒமேகா டி. வேர் இஸ் தி வேல்யூ ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங், சாரி, ஒமேகா இஸ் how much? சோ தி வேல்யூ ஆஃப் ட்ரிபிள் ஆர் வி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஒமேகா into சாரி தட் இஸ் ஆக்டிவ் ரெக்கவரி வோல்டேஜ் தட் இஸ் ARV ஆக்டிவ் ரெக்கவரி வோல்டேஜ் டிவைடட் பை வாட்? ஒமேகா வேல்யூ தட் இஸ் 100√ LC. பதாய் கால்குலேட் பண்ணோம். அத அப்படியே சப்ஸ்டிட் பண்ணினா யூ கெட் தி வேல்யூ ஆஃப் ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்து தான் இதுலயே வேற என்ன கேட்பாங்க அப்படினா ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் மேக்ஸிமம். இதோட மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்க அப்படினா நீங்க சைன் தான இருக்கு. சைனோட மேக்ஸிமம் வேல்யூ 1. எப்ப கிடைக்கும்? ஒமேகா டி ஈக்குவல் டு பை பை 2 வரும்போது கிடைக்கும். கரெக்ட்டா? தட் இஸ் வெரி சிம்பிள். அப்ப ARV divided by root of LC, it is going to be 1 at what? So triple RV will going to be maximum when omega t will become pi by 2. clear? அப்ப இது t ோட வேல்யூ என்ன வரும்? pi by 2 into root of L into C. omega க்கு பதிலா 1/√LC சப்ஸ்டிட் பண்ணினா you will get the maximum time period, that is time period in which the value of triple RV is going to be maximum, right? அதே மாதிரி வேற என்ன கேட்பாங்க அப்படினா triple RV average value கேட்பாங்க, right? சோ இதோட एवरेज வேல்யூ கேட்டாங்க அப்படினா ஜஸ்ட் டேக் தி மேக்ஸिमम ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு தி டைம் பீரியட், ரைட்? சோ நம்ம ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் நம்ம ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜோட மேக்ஸिमम வேல்யூ எவ்வளவு? ஜஸ்ட் நோ விசா தட் இஸ் 2 ARV, ரைட்? கரஸ்பாண்டன்ட் டைம் பீரியட் பை இன்டு ரூட் LC. இத ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா யூ கெட் தி एवरेज வேல்யூ, ரைட்? சோ திஸ் இஸ் டெல் VR இஸ் गोइंग टू बी ட்வைஸ் ஆஃப் ஆக்டிவ் ரெக்கவரி வோல்டேஜ் டிவைடட் பை கரஸ்பாண்டன்ட் டைம் பீரியட் இஸ் how much? பை இன்டு
root LC, that is pi into root LC. This is also one of the most important formula. Exam la triple R will have region kedana, you have to use this formula, right? That is how we are finding the different form of voltage across the circuit breaker contacts during the formation of arc. Clear? So don't forget these formulas. We have to see two more terms, the making current, breaking current, அப்படி ரெண்டு டம் படிச்சிருக்கோம் இல்லையா. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சேனல்ல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு, ரைட்? கண்டென்ட்லாம் கிளியரா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு சேனல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்ல கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் என்னோட மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். அது அதுல வந்து நீங்க தாராளமா உங்களோட டவுட்ஸ் அனுப்பலாம். அதுக்கான செப்பரேட் வீடியோவை நான் ரேண்டம் வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், அதில் போடுவேன், நீங்க அதை வந்து பாத்துக்கலாம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.